ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எப்படி இருக்கீங்க? இது என்னோட யூடியூப் சேனல் ஹவுடி தமிழா. நீங்கள் ஃபஸ்ட் வீடியோ பார்த்துருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன். ஃபால் பற்றி சொல்லியிருந்தோம், ஃபாலோட கலர் சேஞ்சஸ் எப்படி இருக்கும் இந்த ஊரில் அப்படின்ட்டு. அதுக்கான ஒரு சின்ன வீடியோ போட்டிருக்கேன், பாருங்க. ஃபிஷிங்கை போய் பார்க்கறதுக்கு முன்னாடி ஒரு லோக்கல் அப்டேட்டுங்க. ஃபால் வந்துட்டாவே இந்த ஊரில் ஃபெஸ்டிவல் சீசன் ஆரம்பிச்சிருங்க. ஆமாங்க, அடுத்தது பார்த்தீங்கன்னா தேங்க்ஸ் கிவிங், அதுக்கடுத்தது கிறிஸ்மஸ்ஸு. ஸோ தேங்க்ஸ் கிவிங்க்கும் கிறிஸ்மஸ்க்கும் இப்போவே பார்த்தீங்கன்னா வீட்டில் டெக்கரேஷன்லாம் ரொம்ப ஆரம்பிச்சிருவாங்க. அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா ஹாலோவின். ஸோ ஹாலோவீனுக்கு வீட்டுக்கு முன்னாடி எல்லாம் வந்து பயங்கரமாக டெரராக டெக்கரேட் பண்ணியிருப்பாங்க. ஹாலோவீனோட டெரரான டெக்கரேஷனை அடுத்த வர வீடியோஸில் நீங்கள் பார்ப்பீங்க. அடுத்த 2 மாதத்தில் இந்த ஊரில் பார்த்தீங்கன்னா பார்ட்டிக்கும் டெக்கரேஷனுக்கும் ஒரு அளவே கிடையாதுங்க. இந்த மரத்தை பார்த்தீங்களா, எவ்வளோ மஞ்சள் கலரில் இருக்கு. மஞ்சள் கலரில் ஒரு மரத்தை பார்த்தீங்களா, இப்போ பாருங்க அடுத்த மரம். இந்த மரம் சிவப்பு கலரில் இருக்கு பாருங்க. இன்னும் ஒரு 15-20 நாள் ஆச்சுன்னா ஊரே வந்து இந்த மாதிரி டபுள் கலரில் இல்லை 3-4 கலரில் தான் இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போது நம்மளோட மெயின் டாபிக் ஃபிஷிங்க்கு போவோம். வாங்க, நம்ம எந்த ஒரு புது இடத்துக்கு போனாலும் அந்த இடத்தோட ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸை ஃபாலோ பண்ணுறது ரொம்ப நல்லது. ஸோ என்னென்ன போட்டிருக்காங்க அப்படின்றத பார்ப்போம். பேர்ட்ஸ்க்கு ஃபீட் பண்ணக்கூடாதுன்னு போட்டிருக்காங்க. அதுக்கப்புறம் போட்டில் போகும்போது லைஃப் ஜாக்கெட் போட்டுக்கோங்க அப்படின்னு போட்டிருக்காங்க. எலக்ட்ரிக் மோட்டார் போட்ஸ் மட்டும்தான் யூஸ் பண்ணணும்னு போட்டிருக்காங்க. இப்போ கோவிட்னால இந்த ஸ்விம்மிங் கூட ஸ்டாப் பண்ணி வச்சுருக்காங்க. ஸோ இதெல்லாம் நீங்கள் ஃபாலோ பண்ணி ஆகணும். ஓகேங்க, இப்போ நேராக போய் மீன் பிடிக்க வேண்டியது தான். மீன் பிடிக்கும் போது ரொம்ப முக்கியமான விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா ரைட்டு ஸ்பாட்டை நீங்கள் சூஸ் பண்ணுறது தான். நீங்கள் கரெக்டான இடத்துல மீன் தூண்டில் போட்டிங்கன்னா மட்டும்தான் உங்களால் மீன் பிடிக்க முடியும். நீங்கள் தூண்டில் போட்ட இடத்துல 15 மினிட்ஸ்க்கு மேலே எந்த மூமெண்ட்டும் அங்கே மீன் இருக்கிற மாதிரி எந்த மூமெண்ட்டும் இல்லை அப்படின்னா நீங்கள் இடத்த மாற்ற வேண்டியது தான். மீன் பிடிக்க போகும்போது கரெக்டான டைமுக்கு போகிறதும் ரொம்ப முக்கியங்க. முடிஞ்ச வரைக்கும் இந்த ஈவினிங் டைம்ஸ், அதாவது வந்து சன் செட் ஆகும்போது நீங்கள் போனீங்க அப்படின்னா அப்போ வந்து மீன் ரொம்ப ஆக்டிவாக இருக்கும். ஸோ இரையை தேடி வெளியே வரும். ஸோ நீங்கள் அப்போ தூண்டில் போடும்போது உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக மீன் மாட்டுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அதே மாதிரி மீன் பிடிக்க போகும்போது கண்டிப்பாக ஒரு நல்ல பெயிட்டை சூஸ் பண்ணுறது ரொம்ப முக்கியங்க. எனக்கு தெரிஞ்சு இருக்கிறதுல பெஸ்ட்டு பெயிட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மண்புழு தாங்க. இந்த ஊரில் மண்புழுவை டப்பாவில் போட்டு 20 புழு $3 விற்பாங்க. நீங்கள் கடைக்கு போனீங்கன்னா நிறைய கடையில் ஃப்ரிட்ஜுக்குள்ளே மண்புழு டப்பாவை வச்சுருப்பாங்க. நீங்கள் அதை வாங்கி பார்த்து ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா எல்லா மண்புழுவும் உள்ளே வந்து உயிரோடு இருக்கும். ஆல்ரெடி நம்ம பசங்க குட்டி குட்டி மீனை பிடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. போய் பார்ப்போம் என்னென்ன மீன் பிடிக்கிறாங்க அப்படின்ட்டு. நாங்கள் பிடிச்ச எல்லா மீனையுமே தண்ணியிலேயே திருப்பி விட்டுட்டோங்க. ஓகே வாங்க, அடுத்தது ஏதாவது பெரிய மீன் மட்டும் தான் பார்ப்போம். ஏதோ மீன் கடிக்குது. என்ன மீன் மாட்டிருக்கு? சன்ஃபிஷ்ங்க. இந்த மீன் பேர் தான் சன்ஃபிஷ்னு சொல்லுவாங்க. நம்ம ஊரில் இந்த மீன் பேர் வந்து கோரான்னு சொல்லுவோம். இந்த மாதிரி குட்டி மீனை நீங்கள் கையில் பிடிக்கும்போது அந்த மீனை கில்ஸுக்கு பக்கத்தில் சைடில் பிடிச்சிங்க அப்படின்னா அந்த மீனும் பெருசாக துள்ளாது, உங்களுக்கும் அந்த மீனோட முள் எதுவும் கையில் குத்தாது. தூண்டில் தண்ணியில் போட்டுட்டு அதை மீன் கடிச்சு முழுங்குற வரைக்கும் வெயிட் பண்ணுறது தாங்க த்ரில். அடுத்த மீன் ஏதோ மாட்டியிருக்கு, வாங்க என்னன்னு போய் பார்ப்போம். இதுவும் சன்ஃபிஷ் தாங்க. இது கொஞ்சம் பெருசாக இருக்குது, அதை விட இதுவும் அந்த சன்ஃபிஷ் தான்.
அந்த மீனில் இருக்கிற கருப்பு புள்ளியை வச்சு தாங்க அந்த மீன் வந்து சன்ஃபிஷா இல்லை ப்ளூகிலா அப்படின்றத செக் பண்ண முடியும், கண்டுபிடிக்க முடியும். இந்த லேக்குக்கு வரவங்களோட பெரிய பொழுதுபோக்கு அப்படி என்னன்னு பார்த்தீங்கன்னா கயாக் தாங்க. இந்த போட்டை அவங்க தண்ணியில் மணிக்கணக்காக ஓட்டுவாங்க. இந்த போட்டை வீட்டுக்கும் லேக்குக்கும் கொண்டு வந்து கொண்டு போகிறதுலாம் நிறைய கஷ்டங்க. அதனால் ஒரு சின்ன வாடகையில் நீங்கள் இங்கேயே அந்த போட்டை போட்டு கட்டி வச்சுட்டு போயிட்டீங்கன்னா சேஃபாக இருக்கும். என்னோடய லெஃப்ட் சைடில் இருக்கிறது பேர் ஜே ஹூக், என்னோடய ரைட் சைடில் இருக்கிறது பேர் வந்து சர்க்குலர் ஹூக். இந்த ஜே ஹூக்கை யூஸ் பண்ணும்போது மீனோட தொண்டைக்குள்ளே போய் மாட்டிக்கும். ஸோ நீங்கள் எடுக்கும்போது மீன் செத்து போயிடலாம். பட் இதே நீங்கள் சர்க்குலர் ஹூக்கை யூஸ் பண்ணும்போது மீனோட வாயை சைடில் போய் மாட்டிக்கும். ஸோ எடுக்கிறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். இவ்வளவு நேரம் நம்ம தண்ணிக்கு மேலே என்ன நடந்தது அப்படின்றத நம்ம பார்த்துட்டு இருந்தோம். இப்போ தண்ணிக்கு கீழே என்ன நடக்குது, நம்ம தூண்டில் போட்டால் என்னென்னலாம், எப்படி வந்து மீன் அதை கடிக்குது, எப்படி சாப்பிடுதுன்றத நாங்கள் சின்னதாக ஒரு கேமரா வாங்கி ரெக்கார்ட் பண்ணியிருக்கோம். நீங்கள் கேட்குற சத்தம் தண்ணிக்கு அடியில் வர உண்மையான சத்தங்க. அது இப்போது இந்த வீடியோ நல்ல கிளியராக இருக்கிறதுக்கு காரணம் ஒரு வாட்டர் ப்ரூஃப் லைட்டை வாங்கி தண்ணி கடியில் வச்சு ரெக்கார்ட் பண்ணியிருக்கோம். இப்போ நீங்கள் பார்க்குற வீடியோ எல்லாமே பார்த்தீங்கன்னா சாயங்காலம் இருட்டினதுக்கு அப்புறம் தாங்க. அதனால தான் பார்த்தீங்கன்னா அந்த மீன்லாம் ரொம்ப ஆக்டிவாக இருக்குது, ரெடியாக இருக்குது. அந்த தூண்டில் இருக்க மொத்த புழுவையும் முழுங்காமல் அந்த புழுவை மட்டும் சைடில் கடிச்சு கடிச்சு சாப்பிட்டுட்டு போயிடுச்சுங்க. கிட்டத்தட்ட ஒரு 6-7 தடவைக்கு மேலே இந்த மாதிரி பண்ணிடுச்சு. நான் ஸ்லோ மோஷனில் காட்டுறேன் பாருங்க. தண்ணிக்கு வெளியே நம்பால் எப்படியாவது மீன் மாட்டிக்கும்னு வெயிட் பண்ணிட்டு இருக்கான். ஆனால் தண்ணிக்குள்ள போய் பார்த்தா தான் தெரியுது மீன் நம்மளை விட பயங்கர புத்திசாலியா இருக்கு. மீனை கிஸ் பண்ணி தண்ணியில் விட்டோம்னா அந்த மீன் பெருசாக வளர்ந்து நம்மக்கிட்டேயே வந்து மாட்டுமா. சர்க்குலர் ஹூக்கை யூஸ் பண்ணிங்க அப்படின்னா மீனோட வாயோட சைடில் அந்த ஹூக் மாட்டிக்கும். ஸோ எடுக்கும்போது ரொம்ப ஈஸியாக இருக்கும், மீனுக்கும் பெருசாக எதுவும் அடிபடாது.
கடைசியாக பார்த்தீங்கன்னா நாங்களும் ஒரு பெரிய மீன் பிடிச்சோங்க. அதுதாங்க பிக் மவுத் பேஸ். அதோட வாயை பார்த்தீங்கன்னா ரொம்ப பெருசாக இருக்கும். அதனால தான் அந்த பேர் பார்த்தீங்கன்னா பிக் மவுத்துன்னு வச்சுருக்காங்க. 15 சென்டிமீட்டருக்கு மேலே இருந்ததுன்னா அந்த மீன் வந்து லீகலாக பிடிக்கலாம் நீங்கள். நாங்கள் பிடிச்ச மீன் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 19 சென்டிமீட்டர் இருந்தது, லீகல் தான். இருக்கிறதுல இந்த மீன் ரொம்ப லக்கி மீன் நான் சொல்லுவேன். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த மீன் வந்து புரட்டாசி மாதத்தில் மாட்டிக்கிச்சு. ஸோ நம்மளால் சமைக்க முடியாது, அதனால் வேறு வரியே இல்லாமல் அதை திருப்பி தண்ணியில் விட்டுட்டோம். இந்த பெரிய மீன் மாட்டின எக்ஸைட்மெண்ட்டில் நம்மளோட கேமராமேன் வீடியோ ஆன் பண்ணாமையே ரெக்கார்ட் பண்ணிகிட்டு இருந்தார். அதனால் இந்த மீன் பிடிச்ச அந்த ரெக்கார்டிங் நம்மக்கிட்ட இல்லைங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸ். மறக்காமல் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள், அந்த பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள்.